இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி. தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்ட அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் விழிப்புணர்வு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள மாவட்ட அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் பல் மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியில் சிதம்பரத்தில் உள்ள 8 பள்ளிகளில் இருந்து பள்ளி மாணவர்கள் 800 மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் பற்களில் ஏற்படும் புற்றுநோய் மற்றும் இரத்த புற்றுநோய், சிறிய குழந்தைகள் எவ்வாறு பல் துலக்குவது, மேலும் ஈறுகளில் ஏற்படும் நோய்கள் குறித்து மருத்துவ மாணவர்களின் உதவியுடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் 300 மேற்பட்ட பல் சம்பந்தப்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியில் 2016-21 சட்டமன்ற உறுப்பினராக சத்யா பன்னீர்செல்வம் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் பன்ருட்டியில் உள்ள அவரது வீடு மற்றும் சென்னையில் உள்ள அவருக்கு சொந்தமான இடம், முன்னாள் நகராட்சி ஆணையாளர் இல்லம் உள்ளிட்ட 6 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 2011-16 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் நகரமன்ற தலைவராக இருந்தபொழுது இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம் டெண்டர் விடுவதில் 20 லட்சம் பண மோசடி ஈடுபட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை காவலருக்கு பன்னீர்செல்வம் மற்றும் அப்போதைய நகராட்சி ஆணையாளர் பெருமாள் உள்ளிட்டோர் மீது தகவல் அறிக்கை பதிவு செய்தனர். இதனை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். இந்த தகவல் அறிந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்மொழி தேவன் மற்றும் கே.ஏ. பாண்டியன் ஆகியோர் பன்னீர்செல்வம் வீட்டிற்கு வருகை தந்தனர். அப்பொழுது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இச்சோதனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டினர். இதனை அடுத்து முன்னாள் நகர தலைவர் பன்னீர்செல்வம், முன்னாள் நகராட்சி ஆணையாளர் பெருமாள் ஆகியோருக்கு சொந்தமான ஜவஹர் நகர், பெரம்பூர், சென்னை ஆகிய இடங்களிலும் அவர்களது பினாமிகளாக கருதப்படும் பெருமாள், செந்தில் முருகன் மற்றும் பிரசன்னா ஆகியோர்களது வீடுகளிலும் நடத்தப்பட்ட சோதனையில் குற்ற சம்பவத்தில் தொடர்புடையதாக 15,64,32,237 மதிப்பிலான 47 நிலம் மற்றும் மனை சொத்து ஆவணங்களை கைப்பற்றி 15 மணி நேர விசாரணைக்கு பின் லஞ்ச ஒழிப்புத்துறை புறப்பட்டு சென்றனர். பன்ருட்டியில் பெண்ணிடம் கத்தியை காண்பித்து பணம் பறித்தவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி லிங்க் ரோட் ஜாண்டோயி பள்ளி அருகில் அரிசி கடை வைத்திருப்பவர் ராஜேந்திரன். இவரது மனைவி யசோதா. இவர் பகல் 1 மணி அளவில் கடையில் இருந்தபொழுது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த திருவதிகை குட்டை தெருவை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி என்பவரது மகன் அப்பு என்கின்ற ஐயனார் அரிசி கடையில் தனியாக இருந்த யசோதாவிடம் கத்தியை காண்பித்து மிரட்டி கள்ளாப்பெட்டியில் இருந்த 1,000 ரூபாயை பறித்து சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் பன்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன்படி பன்ருட்டி காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான காவலர்கள் வழக்கு பதிவு செய்து ஐயனாரை கைது செய்தனர். தற்பொழுது அரிசி கடையில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்ட நலவாரிய அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC கட்டட தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான தொழிலாளர்கள் மத்திய சட்டம் நல வரி வசூல் சட்டங்களை கலைக்காமல் முறையாக செயல்படுத்த வேண்டும், கட்டுமான தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பிற்கு தேவையான அளவு நலவரி குறைந்தபட்சம் 2% முதல் 5% வரை உயர்த்தி வசூல் செய்ய வேண்டும், ஓய்வூதியம் 6,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட நலவாரிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு AITUC கட்டிட தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 100 மேற்பட்டோர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பன்ருட்டி VKT சாலையில் வணிகர்கள் மற்றும் வியாபாரிகள் பொதுமக்கள் சார்பில் ஜல்லி கற்கள் கொட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சித்திரைசாவடி பகுதியில் விழுப்புரம் விக்கிரவாண்டியில் இருந்து தஞ்சாவூர் இடையில் போடப்படும் VKT சாலை பணி 10 ஆண்டுகளை கடந்தும் முடியாமல் உள்ளது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி முதல் தஞ்சாவூர் மற்றும் புதுச்சேரி செல்லும் பிரதான சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதுடன் அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுகிறது. எனவே VKT சாலை பணிகளை விரைவாக முடிக்க வலியுறுத்தி குண்டும் குழியுமாக உள்ள பகுதிகளில் பன்ருட்டி வியாபாரி சங்கம், முந்திரி உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் ஜல்லி கொட்டும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் வணிகர் சங்க மாவட்ட செயலாளர் வீரப்பன், அகில இந்திய முந்திரி உற்பத்தியாளர் சங்க செயலாளர் ராமகிருஷ்ணன், நகர கவுன்சிலர் வெங்கடேசன், லாரி உரிமையாளர் விக்னேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் அசம்பாவிதம் ஏற்படாதவாறு பன்ருட்டி காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இருக்கக்கூடிய சாலையில் பெரும்பான்மையான சாலைகள் போட்டாங்க. ஆனால் இந்த
கோழியனூர்லேருந்து சேத்தியத்தோப்பு வரைக்கும் இது வரைக்கும் சாலை அமையும். எத்தனையோ உயிர்கள் பலியாயிடுச்சு, எவ்வளோ போராட்டங்கள் பண்ணாங்க அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாமே சொல்லி பார்த்தோம், ஒன்றுமே பண்ண முடியல. இந்த நகாய்க்கு என்னதான் வேலைன்னே தெரியல. அவங்களுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் அசிங்கப்படுத்தினா தான் அவங்க செய்வாங்கன்ற எண்ணத்துக்கு வந்து போச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. முந்தானத்து கூட ரெண்டு வயசான தம்பதிகள் ஒரு பெரும் குழியில் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அந்த அம்மா இறந்து போச்சு. இதெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்குது. அதனால தான் பார்த்தோம், நாங்கள் பொதுமக்கள், வணிகர்கள், விவசாய பெருமக்கள், அனைத்து தன்னார்வ நிறுவனங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பெரும் போராட்டம் பண்ணி திட்டக்குடி அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கோழியூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. அதனை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் ஆய்வு செய்தார். பின்னர் பள்ளியில் உள்ளே சென்று மாணவர்களிடம் திருக்குறள் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். அதேபோல் மாணவர்களும் திருக்குறளை கூறினர். பின்னர் அமைச்சர் 16வது வாய்ப்பாடு மற்றும் 15வது வாய்ப்பாட்டை பள்ளி மாணவர்கள் முன்பு சரளமாக கூறியதால் மாணவர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். புவனகிரியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு புவனகிரி பாலக்கரை அருகாமையில் உள்ள அண்ணா சிலைக்கு புவனகிரி திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு ஒன்றிய செயலாளர் மனோகர் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் கட்சி கொடி ஏற்றி வைத்து பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் பேரூராட்சி மன்ற தலைவர் கந்தன், கவுன்சிலர்கள், திராவிட முன்னேற்ற கழக நகர நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேரூராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் கவுன்சிலர்கள் தலைமையில் ஒன்றிய செயலாளர் கட்சி கொடி ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி. உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.